அனைத்து நல் உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். மகரம் ராசி நேயர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த ஜூலை மாதத்தில் அவர்களுக்கு ஆரோக்கியம் சீராகவும் ஆயுள் பலம் அதிகமாகவும் இருக்குங்க. அதாவது நீங்கள் பிறருக்கு சொல்லும் நல்ல வார்த்தைகள் அப்படியே உங்களுக்கு பலிக்கும். மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே இரக்கம் குணம் உள்ளவர்கள். அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த குணம் இருப்பதால் அனைவரையும் கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் அவர்களுக்கு உறவினர்களின் வருகை மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இந்த மாதம் இருக்காது. உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் இந்த மாதம் தூள் தூளாக ஆவார்கள். வாழ்க்கை துணையின் பேச்சால் அவ்வப்போது கொஞ்சம் படபடப்பு இருக்குங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கசப்பு மாறி சந்தோஷம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மனைவி வழியில் சில ஆதாயங்களை நீங்கள் பெற முடியும். காசோலை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். முக்கியமான ஒப்பந்தங்களில் நீங்கள் இந்த மாதம் கையெழுத்திடுவீர்கள். உடன் பணிபுரிவோரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது சிறப்புங்க. யாரையும் நம்பி எந்த வேலையும் கொடுக்காமல் நீங்களே செய்வது அவசியம். அதே போல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து எதுவும் இந்த மாதம் போடாதீர்கள். சம யோஜித புத்தியால் நீங்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய முடிவுகளை மூத்த அரசியல்வாதிகளின் ஆலோசனைப்படி எடுப்பது அவசியங்க. இந்த மாதம் உங்களுக்கு சங்கடங்கள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கும் மாதமாக இருக்கின்றது. எப்பொழுதுமே மகரம் ராசி நேயர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அந்த நேர்மையின் சிறப்பு உங்களுக்கு இந்த மாதம் பாராட்டுக்களை பெற்றுக் கொடுக்கும். பெரியோரின் ஆலோசனை உங்களை இந்த மாதம் நல்வழிப்படுத்தும். சொத்து பத்திர விவகாரங்களில் படித்து பார்த்த பின் கையெழுத்திடுங்கள். மாணவர்கள் தங்கள் படிப்பில் சீரான கவனத்தை செலுத்தி தேர்ச்சி பெறுவது அவசியம். ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தந்தை மகன் உறவு இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நண்பர்கள் வழியில் உற்சாகமான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய கடன்கள் தீரும். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும். வசீகரம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. ஆனால் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். மேலும் மாணவர்களுக்கு சக மாணவரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கையை இந்த மாதம் மேலும் சிறப்பானதாக மாற்றி அமைத்து கொள்ள விஷ்ணு பகவான் வழிபாடு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக இருக்கின்றது. அருகில் இருக்கும் விஷ்ணு கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும். மனதிற்குள் சந்தோஷம் பிறக்குங்க. நண்பர்களே, அடுத்த ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.